Hi friends, welcome to Around the Globe channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி பேப்பர்லே ஃப்ளவர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் A4 ஷீட், க்ளூ, சிசர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் A4 ஷீட்டை ரெண்டா கிழிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சைடா ஒரு A4 ஷீட்டை இப்படி ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா வச்சு நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணுங்க இப்படி. நெக்ஸ்ட் இத சிசர்ஸால கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்க. இந்த ட்ரையாங்கிள் வலிக்கும் தெரியுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் தெரியும். லைட்டாக எனக்கு வந்துச்சு, அதனால ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்ப இத ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அகைன் ஃபோல்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு டேஸ்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்க போறேன். இப்ப பாருங்க, கட் பண்றேன். ஃப்ளவர் பெருசாவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். நான் சின்னதா பண்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மாதிரி நல்லா ஈவனா கட் பண்ணிக்கோங்க. நான் ஈவனா கட் பண்ணிட்டேன், நீங்களும் ஈவனா கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் வந்துடுச்சு பாருங்க. இப்போ நான் ஸ்மால் சைஸ் அது உள்ள வைக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறேன். அதுவும் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. இப்ப சிசர்ஸால கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்ப இத அகைன் ஃபோல்ட், அகைன் ஃபோல்ட், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த ஃப்ளவர்க்குள்ளே வைக்கிறதுனால நான் ஏற்கனவே ஸ்மாலாக ட்ரேஸ் அவுட் பண்ணி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈக்குவலா கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணியாச்சு பாருங்க. இப்ப நம்மளோட ஸ்மால் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. பிக் ஃப்ளவரோட இன்சர்ட் பண்ண போறோம். க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த பெட்டல்ஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் லைட்டா போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஃப்ரண்ட் சைடில் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பேக் சைட்லையும் கொஞ்சம் லைட்டா க்ளூ போடலாம். போட்டுட்டு அப்ளை பண்ணி அதுவும் அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்த ஃப்ளவர் அதே மாதிரி லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக க்ளூ போட்டு
இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் பெரிய ஃப்ளவரும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணலாம். ஸ்லோவாக கட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டாக இந்த சைடும் அதே மாதிரி கட் பண்ணோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பெண்ட் பண்ணி விடணும். நான் ரெண்டுத்தையும் கட் பண்ணி பெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஸ்டிக் பண்ணலாம். லைட்டாக கம் போட்டுக்கோங்க. இதை ஸ்டிக் பண்ணலாம் இந்த மாதிரி. இது உள்ள பட் மாதிரி வைக்கிறதுக்காக நான் ஏ ஃபோர் ஷீட்டை கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். லைட்டாக கம் போட்டுக்கோங்க. இப்போ அதில் இதை ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். Thank you.